ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் என்னோடய சேனலுக்கு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் தாங்க. இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா அக்காவோட குலதெய்வ கோயிலில் ஃபங்க்ஷனுங்க, அங்கே போயிருந்தோம். அந்த பிளாக் கிளிப்பிங் தாங்க பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு கிவ் அவே வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கிஃப்ட்டு சேஃபாக போய் சேர்ந்துருச்சுங்க. அவங்க ஒரு பிக் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதையும் உங்க கூட ஷேர் பண்ணுறேங்க. அவங்களோட பெர்மிஷனோட அவங்க போடலாமான்னு கேட்டேங்க. அவங்க ஓகே, ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்ன வாட்டி தாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் மற்றவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அதை நான் பண்ணக்கூடாது, அதனால் அவங்ககிட்ட கேட்டுட்டேங்க. கேட்டுட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல் வியூ பண்ண, லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் சேனல் க்ரோத் ஆகாது. ஸோ கீப் சப்போர்ட் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் நம்ம சப்ஸ்கிரைபர் சிவப்பிரியா. இவங்களுக்கு தான் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு கிவ் அவே கிஃப்ட் கொடுத்துருந்தோம். அந்த பாட்டில் ரெண்டும் தாங்க. எனக்கும் இதை ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பிங்க. அவங்களும் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக உடனே எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க மெயிலில், ரீச்சுடு ஆயிடுச்சுங்கன்ட்டு. ரொம்ப தேங்க்யூ சிவப்பிரியா. சனிக்கிழமை ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 பஸ் ஏறினோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெயினும் அவைலபிளாக இல்லை. இப்போ நான் ட்ரெயின் விடுறதில்ல, இல்லைன்னா ட்ரெயினில் போயிடுவோம். ஏன்னா பஸ்ஸு ட்ராவல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் தூரம் போயிட்டாலே வாமிட் வர மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் இந்த கொரோனா டைமில் அங்கே ட்ரெயின் இல்லாததுனால பஸ் இருந்தாலும் சேஃப்டியாக தாங்க போயிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட் ரவுண்டானால ஏறினோங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 அப்புறம் பஸ்ஸில் ஏறினோங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு. சனிக்கிழமை அங்கே வீட்டிலலாம் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால எங்கள் வீட்டுக்கார் வந்து வரலங்க. அவர் ஞாயிற்றுக்கிழமை வரலான்னு நினச்சாரு. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பைப் ஒர்க் பண்ணுற பிளம்பிங் பசங்க வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணான்னு சொன்னதுனால அவர் அன்றைக்கும் வர முடியலங்க. இல்லைன்னா அன்றைக்கி அவர் வண்டியில் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நாங்கள் மட்டும் முன்னாடி நாள் கிளம்பி போயிருந்தோங்க. அதே மாதிரி நான் சிவனியா பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பஸ் ட்ராவல். அவள் பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளும் பஸ்ஸில் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. ஸோ அவளுக்கும் இதுதாங்க ஃபஸ்ட்டு பஸ் ட்ராவலு. அவள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ராவடி பண்ணிடுவா, எப்படி சமாளிக்க போகிறனோ தெரிலன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஏதோ மொபைல் இருந்ததுனால அந்த பார்பி வீடியோஸ் அது இதுன்னு பார்க்க, அந்த நாசியா வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கறதுனால மொபைல் வச்சு எப்படியோ அவளை கொண்டு போயிட்டேன். ஏன்னா ஒரு நிமிஷம் மொபைல் வாங்கினாலும் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சுக்கிட்டா. ஏன்னா பிரேக் போட்டால் முன்னாடி அடி போட்டுரும், அவளை தனியாக சமாளிக்கவும் முடியாதுங்கிறதுனால மொபைல் கொடுத்துட்டதுனால கொஞ்சம் அமைதியாகவே உட்காந்துட்டு வந்துட்டாங்க. 1 hour கிட்ட, 1.5 hour ஆச்சுங்க போய் ரீச் ஆகிறதுக்கு. ஏதோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டா கொஞ்ச நேரம் மொபைல் இருக்கவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால அவங்க மொபைல் வச்சுதாங்க கொண்டு போனேன், இல்லைன்னா அவளை அங்கே பார்க்க முடியாது தனியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரீச் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8:00 or 7:00 ஆயிடுச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து எங்கள் அக்கா வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டா வீட்டுக்கு. அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கிளிப் எடுக்க முடியலங்க, ஒரு சில கிளிப்பிங் தாங்க. அது இதோட ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இங்கே வந்துட்டோம், லேட் ஆயிடுச்சுங்க, நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் எதுவும் வீடியோ எடுக்க முடியல. ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணுறங்க இதோட. ரித்து ஹாய் சொல்லுங்க. ஐயா சிவனே நீ சொல்லு. அப்புறம் சாப்பிட்டீங்களா கேளு. அன்னைக்கு கிளிப்பிங் இவ்வளோதாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பிள்ளைங்க நைட் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த டயர்டே செமையாக இருந்ததுனால சீக்கிரம் தூங்கிட்டோம். அப்புறம் அடுத்த நாள் காலையிலேருந்து நான் கிளிப்பிங் கண்டினியூ பண்ணுறேங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இது நெக்ஸ்ட் டே மார்னிங்க நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம் அடுத்தவங்க கிளம்ப போறோம் கண்ணு குட் மார்னிங் சொல்ல ஹாய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எங்க நிலுக்கணும் 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 பாப்பா சுனியா இறங்கலாம் கிளம்பலாமா ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் கோயிலுக்குங்கிறதுனால பிள்ளைங்க மூணு பேத்துக்குமே அன்னைக்கு பட்டு பாவடுங்க பாப்பா ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு எடுத்த பட்டு பாவடை அதே போட்டிருந்தேங்க எங்கள் ட்ரெஸ் கோட் இதுதாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் அக்கா பார்த்தீங்கன்னா சாரி கட்டினா அப்புறம் சரி டூ வீலர் போகும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு அப்புறமே அவளும் சுடியே மாற்றிக்கிட்டான் கவர்மெண்ட் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அக்கா வீட்டில் இருந்த வண்டியிலே எல்லாருமே போயிட்டோம் டூ வீலர்லேயே இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கூகையூருங்க வீரபயங்கரம் அங்கே இருக்கிற ஒரு குலதெய்வ கோயிலுங்க சின்னண்ண பெரியண்ண சாமியா அந்த கோயிலுங்க இது அங்கே கோயில்கிட்டலாம் அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க யாரும் இல்லை எங்கள் அக்காவே தாங்க சொன்னா ஆனால் அது உண்மையான்னு தெரியல நானும் சரி வேணாம்னு சொல்லிட்டு இந்த உட்காந்துருந்த இடமும் கொஞ்சம் கிளிப்பிங் மட்டும் இது கூட நான் ஆட் பண்ணுறேங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அக்காவோட ரிலேட்டிவ் அப்புறம் அந்தந்த வகையில அவங்க எல்லாம் இருந்தாங்க கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் பேரா போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா நல்லா நிழல் கூட மாதிரி போட்டிருந்தாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்தது வெயிலுக்கு பாப்பா பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு நாயை தொட்டே தீர்வா நடம்பிடிச்சிட்டு இருந்தா அவளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாய் ஆடு மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்தா எங்க எதை பார்த்தாலுமே போய் அவ பாட்டுக்கு பிடிக்கிறேன்ட்டு போவா அதே மாதிரியே பண்ணிட்டு இந்த நாய்க்குடியும் விளாண்டுட்டு இருந்தா கடைசி தொட்டு தான் அவன் தொட்டுட்டா இது பார்த்தீங்கன்னா சாமி இருக்கிறதுக்கு இந்தாண்டங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த குதிரை சாமி தான் நிறைய இருக்கும் கோயில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவர் வியூ மாதிரி பாருங்க அந்த இடத்துல தான் பந்தல் போட்டிருந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மூணு சாமியும் இருக்கிற இடங்க இது அப்பா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு லேட்டாக வந்திருந்தாரு சாப்பாடு பார்த்தீங்கன்னா அங்கேயே போட்டாங்க அன்னைக்கு ஒரு மண்டபம் மாதிரி குட்டி இடத்துல சாப்பாடு உண்மையாகவே நல்லா இருந்ததுங்க ஆக்சுவலாக எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா பொங்கல் சோறு வெள்ளை பொங்கல் சோறு கொஞ்சம் போடுவாங்கடி அவ்வளோதான் அதுதான் சொல்லியிருந்தா எனக்கு முன்னாடி தெரியாது ஆனால் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க அந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் மாதிரி இருந்தது ஆனால் அது பரங்கிக்காயில் செஞ்சதான் என்னென்ன மெனு வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பரங்கிக்காய் அல்வா சக்கரை பொங்கல் கேரட் பீன்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் வடை பாயாசம் பருப்பு குழம்பு காரக்குழம்பு ரசம் மோருங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லலைங்க உண்மையாகவே நல்லா இருந்தது நானே சரி எங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது விசாரிக்கலாமா அந்தளவுக்கு நினச்சேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோங்க ஏன்னா இது எங்கள் அம்மா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இது குலதெய்வம் தாங்க சின்ன வயசில் கூட்டிகிட்டு வந்தோம்னு எங்கள் அப்பா நீங்கள் சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் இங்கே எனக்கு கொஞ்சம் எனக்கும் அக்காவுக்கும் கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை சரின்னு சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் இங்கே மொட்டை அடித்தாங்கன்னு கூட அப்பா நீங்கள் சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் எனக்கு நான் எனக்கு ஃபஸ்ட் ஞாபகம் பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணுக்கு இங்கே மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க அந்த ஞாபகம் தாங்க எங்களுக்கு எனக்கும் அக்காவுக்கும் அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஞாபகமே இல்லை
அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4 o'clock வரைக்குமே 3:30 வரைக்கும் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எல்லாத்திட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அரட்டை கச்சேரி அது கூட இது பண்ணிட்டு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்தாங்க. சிவனியா பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக அந்த பாப்பா அக்காவோட ரிலேட்டிவ் தான் அவங்க, அந்த பாப்பா கூட விளாண்டுட்டு இருந்தா. அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு ஒரு 5 அதே மாதிரி முன்னாடி நாள் கிளம்புன டைமுக்கே 5:30 இங்கே பஸ் ஏறிட்டோங்க அக்கா ஊர்லேருந்து சேலம்க்கு. ஒன் டேவாக இருந்தாலுமே அது கொஞ்சம் மெமரபிளாக இருந்ததுங்க. கொஞ்சம் ஜாலியாக காலையிலேருந்து இருந்துட்டு கிளம்பியாச்சு. ஆஸ் யூஷுவல் இந்த விலாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையுமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் கொலாஜ் பண்ணி அதுவும் ஆட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.